நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர்தான் விஜயகாந்த் இவர் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார் இந்த செய்தியை கேட்டு மொத்த தமிழ்நாடுமே அதிர்ச்சியில் ஆழ்ந்தது இவருடைய இறுதி அஞ்சலிக்காக திரைத்துறையினரும் கட்சித் தொண்டர்களும் அரசியல் தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிலையில்தான் இவர் இறந்து இன்றோடு பதினைந்து நாட்கள் ஆகின்றது இந்த பதினைந்தாவது நாள் கேப்டனுடைய ஆன்மா அவருடைய மகனின் உடம்பில் நேரடியாக வந்து ஒரு சில அதிர்ச்சியான சம்பவங்களை கூறியிருக்கிறது அந்த செய்தி தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றது அப்படி அந்த செய்தி என்னவா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேப்டன் அவருடைய ஆன்மா கிட்டத்தட்ட அவருடைய இறப்பிலிருந்து பதினைஞ்சாவது நாள் கழித்து இன்னைக்கு முதன் அவருடைய மகனோட உடம்பில் நேரடியாக வந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது கேப்டன் அவர்கள் இருந்து தினந்தோறும் அவருடைய நினைவிடத்திற்கு வருபவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த அன்னதானம் தினம் தினம் நடக்குது காரியம் கூட அவருடைய உடம்புக்கு நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க நேற்று கூட ஒரு காரியம் செய்கிற இடத்துல கருடன் சுற்றி சுற்றி வந்ததாக ஒரு தகவல் செய்தியில் வெளியாச்சு அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன்னா அவருடைய இறுதிச் சடங்கிலேயே ஒரு கருடை நான் சுற்றி சுற்றி வந்துச்சு இப்போ அவருடைய இந்த ஈமச்சடங்களையும் வந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது உண்மையாலுமே விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தெய்வீக பிறவி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட அவரே இன்றைக்கி அவருடைய மகனோட உடம்பில் வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு அந்த தகவல் என்ன அப்படின்னா அவர் நேரடியாக அந்த விஜயகாந்தோடைய மகனோட உடம்புல வந்ததுக்கப்புறம் அவர் பேசுகிற விதங்கள் எல்லாமே தலைவர் விஜயகாந்த் எப்படி பேசுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பேசத் தொடங்கியிருக்கார் முதல்ல இதை யாருமே நம்பவே இல்லை ஆனால் அவர் ஒவ்வொரு விஷயமாக சொல்ல சொல்ல அங்கேருந்து எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் தலைவர் இருந்திருந்தால் எப்படி பேசுவாரோ என்னென்ன விஷயலாம் சொல்லுவாரோ அதை அப்படியே டிட்டோ அடித்த மாதிரி சொல்கிறாரு இவருடைய ஆன்மதான் அவருடைய மகனோட உடம்புலையும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லோரும் அப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவரை கையெடுத்து கும்பிட்டு அவருடைய காலில் கூட விழுவ ஆரம்பிச்சிட்றாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு கடைசி கடைசி ஆசையை வந்து விட்டுட்டு போன மாதிரி தெரியுது சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோடு கேட்டிருக்காங்க அப்போ தான் அந்த கடைசி ஆசையை வந்து அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு ஆனால் அந்த கனவு என்னால் நிறைவேறாமலே போயிடுச்சு அதை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் வருத்தம் இல்லை இருந்தாலும் என்னுடைய கட்சி இன்ன வரைக்கும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய நாட்டு மக்கள் என்னுடைய அந்த இறுதி அஞ்சலுக்கு வந்தாங்க பார்த்திங்களா அப்போவே நான் அந்த சந்தோஷத்தை அடைஞ்சிட்டேன் அப்போது இன்னும் வந்து என் ஆன்மா சாந்தி அடையணும் முழுசாக எனக்கு அந்த ஆத்மா சாந்தி கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அதுதான் என்னுடைய ஆன்மா சாந்திக்கு கிடைக்கக்கூட ஒரு முக்கியமான பலனாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா என்னுடைய மக்கள் என்னுடைய நினைவிடத்துக்கு வரும்போது பசியாக பசி ஆற்றிக்கிட்டு போகணும் பசியோடு யாரும் போகக்கூடாது அதனால் ஒவ்வொரு நாளும் தினமும் இப்போ வழங்குகிற சாப்பாடை எப்பயுமே வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லை அவர்கிட்ட உதவின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் கண்டிப்பாக உதவி செய்யாமல் இருந்ததே இல்லையா அதையே வந்து என் மகன்களும் என் மனைவிகளும் செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக அதை செய்வாங்க அதுவும் வந்து என்னுடைய ஆத்மா சாந்திக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி என்னுடைய மக்களுக்கு எப்பயுமே சேவைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நல்லது மட்டுந்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு மக்களுக்காக இப்படி வயிறார சாப்பாடு போடணும் மனசார உதவி செய்யணும் கை நிறைய பணம் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு இந்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு அவர் போனதுக்கப்புறம் மயக்க தெளிஞ்சு கேட்ட அவருடைய மகன் நான் என்ன ஆச்சு எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுடைய உடம்புல உங்கள் அப்பா வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதாவும் அவருடைய மகன்களும் கேப்டன் என்னென்னலாம் அவர் ஆவியாக வந்து சொன்னாரோ அதை எல்லாத்தையும் கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்பொழுது இந்த சமூக வலைதளத்தில் இந்த செய்தி தான் வந்து வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்